எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள். வேகமாக பரவும் கொரோனா தொற்று கிழக்கு மாகாணத்தில் சில பகுதிகளுக்கு அமுலாகியுள்ள புதிய தடை. கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் கொரோனா வைரஸ் நோயாளிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாணத்தில் உள்ள மாகாண சுகாதார சேவைத்துறை தெரிவித்துள்ளது. வேலியகுட மீன் சந்தை கொத்தனியுடன் தொடர்புடைய கொரோனா வைரஸ் நோயாளிகள் கிழக்கின் சில பகுதிகளில் கண்டறியப்பட்டிருக்கின்றனர். கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் லதாகரன் இதனை தெரிவித்துள்ளார். வாழைச்சேனை, கல்முனை, நிந்தவூர், பொத்துவில் மற்றும் திருகோணமலை ஆகிய இடங்களில் கொரோனா வைரஸ் நோயாளிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். கிழக்கின் தொற்று உறுதி செய்யப்பட்ட 11 பேர் வாழைச்சேனை மற்றும் 6 பேர் திருகோணமலையைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். கிழக்கு மாகாணத்தில் வைரஸ் பரவாமல் இருக்க கடுமையான நடவடிக்கைகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. கிழக்கின் சில பகுதிகளில் விளையாட்டு நிகழ்வுகள் மற்றும் பிற பொது நிகழ்வுகள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் சில பகுதிகள் பூங்காக்கள், விளையாட்டு மைதானங்கள் மற்றும் நூலகங்கள் முன்னெச்சரிக்கையாக மூடப்பட்டிருக்கின்றன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதேபோல மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பிரதேசம் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதன்படி உடன் அமலுக்கு வரும் வகையில் வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதி தனிமைப்படுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மெனிங் சந்தை நவம்பர் 2 தேதி திறக்கப்படும். கொழும்பு மெனிங் சந்தை எதிர்வரும் நவம்பர் மாதம் 2 தேதி திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக மெனிங் சந்தை எதிர்வரும் திங்கட்கிழமை 26 தேதி திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் தற்போதைய நிலைமைகளை கருத்தில் கொண்டு எதிர்வரும் 26 தேதி திறக்கப்படாது எனவும் நவம்பர் மாதம் 2 தேதி மீள திறக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மிக முக்கியமான சந்தைகளில் ஒன்றான மெனிங் சந்தை கருதப்படுகின்றது. கோவிட்-19 நோய் தொற்று பரவுகை அபாயம் காரணமாக இவ்வாறு மெனிங் சந்தை மூடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தீவிரமாக பரவலடையும் கொரோனா தொற்று இராணுவ தளபதி வெளியிட்டுள்ள தகவல். இலங்கையில் மேலும் 92 பேர் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி உள்ளதாக இராணுவ தளபதி லெப்டினல் ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இவர்கள் அனைவரும் வேலியகுட மீன் சந்தையின் தொற்றாளர்களுடன் நெருங்கி பழகியவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நேற்றைய தினத்தில் மாத்திரம் 368 கொரோனா தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதன்படி மினுவாங்குட மற்றும் வேலியகுட கோவிட் கொத்தனையிலிருந்து இதுவரை பதிவான மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 4050 அதிகரித்துள்ளது. கொரோனா பரவலுக்கு மத்தியில் வெளிநாட்டிலிருந்து சுற்றுலா பயணிகளை அழைத்து வர நடவடிக்கை. இலங்கையில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வரும் நிலையில் ரஷ்யா மற்றும் ஜெர்மனியிலிருந்து தலா 50 பேர் கொண்ட குழுக்களை அழைப்பதன் மூலம் சுற்றுலாத்துறையை ஆரம்பிக்க அமைச்சரவை ஒப்புதலை சுற்றுலா அமைச்சு கோரியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் சுற்றுலா பயணிகள் தங்குவதற்கு தென்மாகாணத்தில் ஒரு சில ஹோட்டல்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் எஸ் ஹெட்டியாராய்ச்சி கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சுற்றுலா பயணிகள் மத்தள விமான நிலையத்தில் தரையிறங்க உள்ளனர். ஹோட்டல் வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு மட்டுமே கட்டுப்படுத்தப்படும். அதே நேரத்தில் ஊழியர்கள் ஹோட்டலில் தங்க வேண்டியிருக்கும். சுற்றுலா பயணிகள் நாடு முழுவதும் பயணம் செய்ய அனுமதிப்பதற்கு 14 நாட்களுக்கு முன்னர் PCR சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். வெளிநாட்டவர்கள் ஹோட்டலுக்கு அருகிலுள்ள பகுதியில் கடற்கரையை பயன்படுத்த அனுமதிக்கப்படுவார்கள். அதே நேரத்தில் உள்ளூர் மக்களுடன் தொடர்பு கொள்வதை தடுக்கவும் கடற்கரை பகுதியையும் ஹோட்டலையும் பாதுகாக்க இராணுவம் நிறுத்தப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். வருகை தரும் வெளிநாட்டினருக்காக PCR சோதனைகளை மேற்கொள்ள 2 தனியார் மருத்துவமனைகள் மற்றும் கொத்தலாவ பாதுகாப்பு பல்கலைக்கழக மருத்துவமனை என்பன பெயரிடப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளில் யாராவது கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டால் 2 தனியார் மருத்துவமனைகளில் அல்லது நெவில் பெர்னாண்டோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவர். தற்போது சுற்றுலா பயணிகளை நாட்டுக்கு நுழைய அரசு அனுமதிக்கவில்லை. நாட்டுக்கு திரும்பும் இலங்கையர்கள் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட மையங்களில் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். அத்துடன் மேலும் 14 நாட்கள் சுய தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்னும் சில வாரங்களுக்குள் வெளியிடுவோம். அமெரிக்கா அதிரடி அறிவிப்பு. அமெரிக்கா இன்னும் சில வாரங்களில் கொரோனாவுக்கான தடுப்பு மருந்து குறித்த அறிவிப்பை வெளியிடும் என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.
தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் நாஸ்வில்லேவில் ஜனநாயக கட்சி வேட்பாளரான ஜோ பிடனுடன் இடம்பெற்ற நேரடி விவாதத்திலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்துரைத்த அவர், நான் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது எனக்கு அந்த மருந்தை அளிக்கப்பட்டது. அதன் பிறகு நான் மிகவும் நன்றாக இருக்கின்றேன். இன்னும் சில வாரங்களுக்குள் மருந்து குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும். இந்த மருந்து விநியோகம் அமெரிக்க இராணுவத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். கொழும்பு நட்சத்திர ஹோட்டல்கள் சிலவற்றின் நடவடிக்கைகளை தற்காலிகமாக இடைநிறுத்தம். கொழும்பில் கோட்டை பகுதியில் உள்ள பிரபல நட்சத்திர ஹோட்டலில் கடமையாற்றும் ஊழியர் ஒருவருக்கு கொரோனா தொற்றியுள்ளதன் காரணமாக ஹோட்டலின் நடவடிக்கைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றது. குறித்த ஹோட்டல் அமைந்துள்ள பகுதியில் கொரோனா நோயாளி ஒருவர் கண்டறியப்பட்டார். எனினும் அந்த நோயாளி அந்த ஹோட்டலுடன் சம்பந்தப்பட்டவரா என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் அது சம்பந்தமாக தொடர்ந்தும் தேடி வருவதாகவும் கொழும்பு மாநகர சபையின் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலைமை சம்பந்தமாக அந்த ஹோட்டல் முகாமைத்துவம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதனிடையே பிரதேசத்தின் பொது சுகாதார பரிசோதகர் ஹோட்டலின் நடவடிக்கைகளை நிறுத்துமாறு அறிவித்துள்ளதை அடுத்து காலி முகத்திடலுக்கு அருகிலுள்ள பிரபல நட்சத்திர ஹோட்டல் தனது நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. ஹோட்டலில் பணிபுரியும் ஊழியர்கள் அனைவருக்கும் இன்று PCR பரிசோதனை நடத்தப்பட உள்ளதாகவும் தெரிய வருகின்றது. அதேபோல காலி முகத்திரலுக்கு அருகிலுள்ள முன்னாள் பிரதமர் SWRD பண்டார் நாயக்கவின் உருவச்சிலை அமைந்துள்ள பகுதியில் பிரபல நட்சத்திர ஹோட்டலில் நடத்த தயாராக இருந்த சில வைபவங்கள் பொது சுகாதார பரிசோதகர் ஹோட்டல் நிர்வாக அதிகாரிகளுக்கு அறிவித்ததை அடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றன. கொரோனா நோயாளி அடையாளம் காணப்பட்டதன் காரணமாக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதா அல்லது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா என்பது தொடர்பான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. கொரோனா வைரஸ் அகன்று போக வடக்கு கிழக்கில் விசேட ஆராதனைகள். இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றுநோய் அகன்று போக யாழ் மறைமாவட்ட ஆயர் தலைமையில் விசேட ஆராதனை இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம், திருகோணமலை, மன்னார், மட்டக்களப்பு ஆகிய 4 தமிழ்மறை மாவட்டங்கள் அடங்கிய வடகிழக்கு ஆயர் மன்றத்தினால் நாட்டில் கொரோனா தொற்று அகன்று போக இன்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் விசேட பூஜை ஆராதனைகள் நடைபெற்றன. அந்த வகையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் மரியன்னை தேவாலய சிற்றாலயத்தில் யாழ் மறை மாவட்ட ஆயர் ஜஸ்தி ஞானப்பிரகாசத்தின் பங்கு பெற்றதோடு விசேட பூஜை ஆராதனை இடம்பெற்றிருக்கின்றது.